சார், இன்னைக்கு செய்தியாளர்களுடைய சந்திப்பின் நோக்கம் என்ன? அதாவது உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடு சபை மத்திய அரசும் சேர்ந்து மூன்று ஒரு கூட்டுத்திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த கூட்டுத்திட்டம் என்ன அப்படின்னா, கழிவு நீர்லேருந்து பயோஃபில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் அபிவிருத்தியாளர் அந்த அரசு திட்ட அவர் தான் மிஸ்டர் கணேசன். அவங்களும் நாங்களும் அது ஒரு ஒப்பந்தமாக போட்டிருக்கோம். ஒப்பந்தம் போட்டு தான் இப்போ வந்து இந்த நான்கு மாவட்டங்களை தொழிற்சாலை நிறுவிக்கிறோம். நாளைய மறுதினம் வந்து ஒரு சிலகுடி லிட்டர் கொண்ட ராமத்தில் அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி நாலு மாவட்டங்களே நம்ம ஒன்று போல் வந்து பொங்கலுக்கு முன்பு வந்து மக்கள் விற்பனைக்கு வருது. விற்பனை கிடையாது, மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது. இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இன்னும் யாராக இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபியூல் ப்ரொடியூஸ் பண்ணி இதை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் அரசு தரப்பில் வந்து கணேசன் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொழிற்சாலைகள் போடப்பட்டு விட்டாச்சு. நாளைய மறுதினம் வந்து சில ஒரு இருக்கிற ராம்பிட்டில் அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி நாலு மாவட்டங்கள்லையும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருது. அந்த இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வருகிறது என்ற தகவலை சொல்கிறதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட். அரசு அவர் நேம்ல தான் இயங்கும். அரசு யார் நேம் அவர் நேம்ல தான் இயங்கும். அந்த அமௌண்ட்டை அரசு அவங்க ரிட்டர்ன் பண்ணிடும். நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து என்ன செலவாக இருக்குதோ அந்த அரசாங்கத்தை அவருக்கு செலவு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க மத்திய அரசோட திட்டம். அதனால் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஏன்னா யார் இப்போ நான் இண்டஸ்ட்ரி போடுறேன் சொல்லி போய் கேட்குறோம். அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரி போடுங்கம்மாங்க, அப்போ நீங்கள் வந்து இடம் அந்த செட்டு அந்த மிஷினரிலாம் போடணும். அப்போது அரசாங்கத்தில் அனுமதி வந்ததுக்கப்புறம் தான் போடுங்க. நீங்கள் போட்டதுக்கப்புறம் அரசு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஆனால் சில கண்டிஷன்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன். எப்படின்னா, ஒருத்தர் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்து ஐடி கட்டியிருந்தால் கரெக்டாக இருந்துச்சுன்னா அரசாங்கமே முதலில் பணம் கொடுத்தா திட்டத்தை போட சொல்லுது. இப்போது அந்த திட்ட அதாவது அந்த திட்ட மேலாளரிடம் வந்து இந்த கண்டுபிடிப்பை வந்து நம்ம ஹேண்டோவர் பண்ணிட்டோம். அந்த மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும். இன்றைய தினத்திலேருந்து இதுக்கும் அவருக்கும் தான் மத்திய அரசும் தொடர்பு வழி, எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. நான் வந்து என்னுடைய மக்களுக்கு நன்மை செய்யறது எனக்காக சில மாவட்டங்களில் எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு தொழிற்சாலை கிடையாது பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ரா மெட்டீரியல் வந்து எனக்கு நீங்கள் ஏன்னா ரா மெட்டீரியல் மேலே தான் எல்லாமே கன்ஃபியூஸாக இருந்தாங்க. ரா மெட்டீரியல் எனக்கு அரசு இனமாக முடியவில்லை என்றால் மானியமாக தருகிறேன் என்று எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அரசு வந்து இனமாக மானியமாக கொடுத்துட்டாங்கன்னா என்னுடைய மக்கள்கிட்ட வந்து நான் சேவை வரி மட்டும் தான் கேட்பேன். லிட்டருக்கு வந்து நீங்களே தண்ணி கொண்டு வாங்க, இந்தாங்க அரசு கொடுத்துருக்க அந்த கேட்லிஸ்ட்டை நீங்களே போடுங்க, ஃபீல் ப்ரொடியூஸ் ஆகிரும், நீங்கள் ஃபீல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜ் மட்டும் எங்களுக்கு வந்து 50 பைசாவும் அது மட்டும் தான் நாங்கள் என்னுடைய சொந்தமாக நாங்கள் இருக்க தொழிற்சாலை வந்து மற்ற இடங்களில் அரசு பட தொழிற்சாலை வந்து அவர் 8 வருஷத்தில் நாங்கள் 20 ரூபாய்க்குன்னு அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்த்துருவோம். அதிகபட்சம் 30 ரூபாய்க்கு மேலே போகாது. இந்த ரேஞ்சில் மக்கள்கிட்ட வந்து டீசலோ பெட்ரோலோ 20-30 ரேஞ்சில் மக்கள்கிட்ட சேர்ப்படுத்தி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனால் அரசு நிர்ணயிக்க தொழிற்சாலை வந்து ரேட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் சொந்தமாக சில இடங்களுக்கு 4 மாவட்டங்களை கேட்டிருக்கேன், சென்னை, விருதுநகர், கன்னியாகுமரி, சேலம் கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து நான் சேவை மரியம் மட்டும் ஏன்னா ராமட்டில் எனக்கு அரசு ஃப்ரீயாக கொடுத்துச்சுன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த மக்கள் பயன்பாட்டிற்காக தான் நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. இதை வந்து நான் வெளிநாடு கொடுத்துருந்தா நான் எப்பயும் நான் நல்லா இருக்க முடியும் கிடையாது. நம்ம மக்கள் இந்த நாட்டில் விளைஞ்ச இந்த அபூர்வமான மொழியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பயன் இந்த மக்களுக்கு தான் போகணுக்காக நான் 21 வருஷ காலம் போராடியிருக்கேன். இனிமேல் இந்த இன்வென்ஷனுக்கும் அரசுக்கு தான் சம்மந்தம் ஒழிய இந்த இன்வென்ஷனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எரிபொருள் தன்னிறைவு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் மார்ச்சுக்குள்ளே எல்லா மாவட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அகில இந்திய லெவலில் ஜூன் ஜூலைக்குள்ள அகில இந்திய லெவலில் வந்துடும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஜூன் அதாவது மார்ச் முடியறதுக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக இதை வந்து மக்கள் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் தொழிற்சாலை வந்துடும். அப்படின்னா எல்லா வேலையும் வந்து திட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க.